வணக்கம் இன்று பொதுக்காலத்தின் இருபத்தி எட்டாம் ஞாயிறு அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி பிரீமான சகோதர சகோதரிகளே எல்லா மாநிலங்களிலும் ஆலயங்கள் திறக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன ஆனால் தமிழகத்தில் இன்றும் வெள்ளி சனி ஞாயிறு ஆலயங்கள் அடைபட்டு கிடக்கிறது இந்த நாளில் ஞாயிறு வழிபாட்டை எவ்வாறு கொண்டாடுவது என்றெல்லாம் மக்கள் அலக்கழித்து கொண்டிருக்கின்ற இந்த தருவாயில் ஆண்டவர் அவரை தேட அழைக்கிறார் அவரை தேட அழைக்கிறார் சாலமோன் கடவுளிடம் தனக்கு ஞானத்தை கேட்டார் ஏனென்றால் ஞானம் கடவுள் தரும் கொடையாகும் ஞானம் கிடைத்துவிட்டால் அனைத்தும் கிடைத்துவிட்டதற்கு சமம் எல்லாவற்றிற்கும் மேலாக இறையரசை தேடு அந்த இரையரசை தேடுகின்ற பொழுது உனக்கு அமிக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நூறு மடங்கு கொடுக்கப்படும் அந்த ஞானம் கடவுள் அந்த கடவுளே மனிதனாக இயேசுவின் உருவில் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார் அந்த ஞானம் அதே தான் இயேசு ஒரு இடத்துல சொல்லுவார் சாலமோனை காட்டிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் சாலமோன் இறைவனுடைய வார்த்தையாகிய அந்த ஞானத்தை கொடையாக பெற்றார் அந்த முதல் வாசகம் அந்த ஞான நூலிலிருந்து சாலோமோனின் ஞான நூலில் இருந்து வாசகம் ஏழாவது அதிகாரம் ஏழில் இருந்து பதினொன்னு நான் மன்றாடினேன் எனக்கு கொடுக்கப்பட்டது நான் இறைவனை வேண்டினேன் ஞானத்தின் ஆவி என் மீது பொழியப்பட்டது செங்கோலுக்கும் அரியணைக்கும் மேலாக அதை விரும்பி தேர்ந்தேன் பாருங்க அந்த செங்கோலும் அரியணையும் அவருடைய தந்தை தாவீது அவருக்கு கொடுத்தது அவருக்கு நிறைய பிள்ளைகள் இருந்த போதிலும் அவர் சாலமோனை தேர்ந்தெடுத்து சாலமோனுக்கு கொடுத்தது செங்கோலும் அரியணையும் ஆனால் சாலமோனுக்கு அதற்கு மேலான ஒரு ஆசை அதுதான் இந்த ஞானம் அதை தேர்ந்தேன் அதனோடு ஒப்பிடும்போது செல்வம் ஒன்றும் இல்லை என்று உணர்ந்தேன் அந்த காலத்தில் செல்வம் மாணிக்க கல் அதற்கு ஈடில்லை அதனோடு ஒப்பிடும்போது போது பொண்ணெல்லாம் சிறிது சிறிதளவு மண்ணுக்கே நிகர் அதற்கு முன் வெள்ளியும் களிமண்ணாகவே கருதப்படும் சாலமோனின் ஞானத்தை கேட்க அவரை சுற்றியுள்ள உலகம் அனைத்தும் வந்தது பொன்னும் பொருளும் மணியும் கற்களும் கொண்டு வந்து குவித்தன அதெல்லாம் அவருக்கு ஒரு களிமண்ணாகவே தென்பட்டது உடல் நலத்திற்கும் அழகிற்கும் மேலாக அதன் மீது அன்பு கொண்டேன் இன்னைக்கெல்லாம் நிறையா பேருக்கு பாடி கான்சியஸ் தங்களுடைய உடல் வாகு எப்படி இருக்க வேண்டும் வயிறு உள்ளே இருக்கணும் கைக்கு எக்ஸசைஸ் காலுக்கு எக்ஸசைஸ் உடல் முழுவதும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று அதிகாலையிலே நடக்கிறார்கள் ஜிம்முக்கு போகிறாங்க உடல் நலத்திற்கும் அழகிற்கும் மேலாக அவர் ஞானத்தை தேடுகிறார் ஒளிக்கு மாற்றாக அதை தேர்ந்தெடுத்தேன் ஏனெனில் அதன் சுடர் என்றும் மங்காது ஞானத்தோடு எல்லா நலன்களும் என்னிடம் வந்து சேர்ந்த ஒன்ஸ் யூ சி காட் எவ்ரி திங் வில் பி கிவன் you. யூ யூ வில் பி லேக்கிங் நத்திங் ஆனால் இன்னைக்குள்ள நச்செய்தி பாருங்க நச்செய்தி மார்க்கு பத்தாவது அதிகாரம் பதினேழுல இருந்து முப்பது இயேசு வழியில் ஒருவரை சந்திக்கிறார் அவர் பாருங்க முழந்தாள் படியிட்டு நல்ல போதகரே இயேசுவை பார்த்து நல்லவர் என்று சொல்கிறார் அவருக்கு வயசு என்ன இருக்கோ தெரியல அவர் கேட்கக்கூடிய ஒன்று நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள சாலமோன் அவருடைய அரியணையை கேட்கவில்லை செங்கோலை கேட்கவில்லை பொன்னை கேட்கவில்லை பொருளை கேட்கவில்லை அழகை கேட்கவில்லை உடல் நலத்தை கேட்கவில்லை ஆனால் அறிவு செல்வமாகிய ஞானத்தை அந்த ஞானம் இறை வார்த்தை அந்த இறை வார்த்தை கடவுள் கடவுளையே கேட்டார் நிலை வாழ்வு பெற என்ன செய்ய வேண்டும் இடையில இயேசு நான் நல்லவன் என ஏன் சொல்கிறீர் கடவுள் ஒருவரை தவிர நல்லவர் எவரும் இல்லையே உமக்கு கட்டளைகள் தெரியுமல்லவா அந்த முதல் நாலு கட்டளை விட்டுட்டு இந்த இறை மனித உறவு மனிதன் மனிதனோடு கொண்டிருக்கிற உறவு சரியாக இருக்கிறதுக்காக செக் பண்ணுறாரு பாருங்க கொலை செய்யாதே விபச்சாரம் செய்யாதே களவு செய்யாதே பொய்ச்சான்று சொல்லாதே வஞ்சித்து பறிக்காதே உன் தாய் தந்தையை மதித்து நட இதெல்லாம் சின்ன பிள்ளைகள் செய்ய வேண்டியது இந்த இளவல்கள் இளைஞர்கள் இளம் பெண்கள் செய்ய வேண்டியது ஆகையினால தான் அவற்றை வந்தவொடனே கேள்வி அதை அதை கேட்குறாரு அந்த ஆறு கட்டளைகள் அவர் இயேசுவிடம் போதகரே இவை அனைத்தையும் நான் என் இளமையிலிருந்தே கடைபிடித்து வந்துவிட்டேன் பாருங்க இட் இஸ் கோல்டு லாஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆஃப் த கமாண்ட்மெண்ட்ஸ் அதை நல்லா கடைபிடித்து வந்திருக்கிறார் அப்போது இயேசு அன்பொழுக அவரை கூர்ந்து பார்க்கிறார் பாருங்கள் இயேசுவினுடைய பார்வை ஊடுருவக்கூடிய பார்வை டைய பார்வை நம்முடைய உள்ளத்தின் குறையை கண்டுபிடிக்கின்ற ஒரு பார்வை இயேசுவினுடைய பார்வை நம்முடைய இயக்கத்தை அறியக்கூடிய பார்வை இயேசுவினுடைய பார்வை நம் குறையை போக்குகின்ற பார்வை பார்த்த உடனே அந்த குறையை கண்டுபிடிச்சார் இயேசு எப்படிப்பட்ட அப்போது இயேசு அன்புழுக அவரை கூர்ந்து நோக்கி உமக்கு இன்னும் ஒன்று குறைபடுகிறது நீர் போய் உமக்கு உள்ளவற்றை விற்று ஏழைகளுக்கு கொடும் அவர் வந்து செல்ஃப் என் ஸ்பிரிச்சுவாலிட்டியை அவருக்கு முன்வைக்கிறார் அந்த இளவல் அந்த இளம் பையன் இளைஞன் டம் கட்டளை ஆன்மீகத்தை நான் கடைபிடிக்கிறேன் என்ற பெருமிதத்தோடு வருகிறான் அந்த கட்டளை ஆன்மீகம் அவனுக்கு நிறை வாழ்வை தரவில்லை ஒன்று குறைபடுகிறது அந்த குறை என்னது உள்ளதையெல்லாம் இழந்துவிடு அந்த பௌலடிகளார் அல்லவா இயேசுவின் பொருட்டு நான் எல்லாவற்றையும் குப்பை எனக் கருதுகிறேன் ஐ கன்சிடர் எவ்ரி திங் ஃபார் த சேக் ஆஃப் ஜீசஸ் கிறைஸ்ட் கச்சடா டப்பா ஆகையினால் உனக்கு ஒன்று குறையாக இருக்கிறது உனக்கு உள்ளவற்றை விற்று விற்று பேங்கில் போட்டுவா அப்படின்லாம் சொல்லலை உள்ளவற்றை விற்று ஏழைகளுக்கு கொடும் இதுதான் அந்த பதினாறு பதினேழாவது நூற்றாண்டுகளில் துறவரசபையில் வாழும் பொழுது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை அந்த காலத்திலே பெனடிக்டின் கட்டளை அது இஃப் யூ ஆர் ரிச் மேன் யூ ஹாவ் டு செல் எவ்ரி திங் அண்ட் கிவ் இட் டு துவர் அண்ட் ஜாயின் எம்டி ஹேண்டட் ஆனால் ஆக ஆக இந்த வயசானவர்கள் அவர்களெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும் இவர்களெல்லாம் வயசான பிறகு பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற கருத்தில் எல்லாவற்றையும் விற்றுவிட்டு சபைக்கே கொடுத்துவிட்டு சபையிலே சேரு அப்படின்று அந்த சட்டத்தையும் மாற்றி அமைத்து விட்டார்கள் பொருள் மீது யாருக்கு ஆசை இல்லாமல் நீ போய் உமக்கு உள்ளவற்றையெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடும் அப்பொழுது விண்ணகத்தில் நீ செல்வராயிருப்பீர் பின்பு வந்து என்னை பின்பற்றும் இயேசு சொன்னதை கேட்டதும் அவருடைய முகம் வாடி பாருங்கள் எல்லாத்தையும் விடுத்துட்டு வர சொல்கிறாரு பக்கத்துல ஒருத்தர் இருக்காரு டீ கடையில் ரெண்டு டீப்பா அப்படின்னு சொன்னால் அந்த டீக்கு யார் காசு கொடுக்கணும் அப்படின்னு காசு கொடுக்கிற வேலையில் ரெண்டு பேருடைய முகத்தை பார்த்தா ஒரு சிலர் அப்படியே கொடுக்கறது போல அங்கிட்டு நடிச்சுட்டு அங்கிட்டு முகத்தை திரும்பிக்கிடுவாங்க இந்த நிறைவாழ்வு பெறுவது தான் அந்த டீக்கு காசு கொடுப்பார் இருக்கிறத நீ செல்வராய் இருப்பீர் பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்று அவரிடம் கூறினார் இயேசு சொன்னதை கேட்டதும் அவர் முகம் வாடி வருத்தத்தோடு சென்று விட்டார் ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது எங்க போனாரோ தெரியல அப்போ உடனே சீடர்கள் ஆண்டவரே அந்த நிறைவாழ்வு அந்த விண்ணகம் ரொம்ப கஷ்டமா இரையாட்சிக்குள் உட்படுவது மிகவும் கடினமா என்று சீடர்கள் கேட்கிறார்கள் இயேசு அவர்களை பார்த்து பிள்ளைகளே செல்வர்கள் இறை ஆட்சிக்கு உட்படுவது மிகவும் கடினம் அவர்கள் இறை ஆட்சிக்கு உட்பட உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது ஊசியின் காதில் அந்த ஒட்டகம் நிறைய பொருட்களை ஏற்றி வருகின்ற அந்த செல்வந்தர் வணிகர் எருசலேம் ஆலயத்தில் சாரி எருசலேம் நகருக்குள் நுழைகின்ற பொழுது மாலையாகிவிட்டால் இரவாகிவிட்டால் அதில் நுழைய சிறு சிறு வாசல்கள் தான் இருக்கும் அப்போ ஒரு சில ஓட்டகங்களை நல்லா குனிய வச்சு படுக்க வச்சு அதுக்குள்ளே கூடி கொண்டு போகலாம் அப்படி கொண்டு போக முடியலைனா கொண்டு வந்த அந்த பொருட்கள் அனைத்தையும் அன்லோட் யுவர் லக்கேஜ் அந்த லக்கேஜ் எல்லாம் இறக்கி அந்த ஒட்டகத்தை உள்ளே கொண்டு போனோம் அது சென்று விட்டாலும் இந்த செல்வந்தர்கள் இரையரசுக்குள் நுழைவது கஷ்டம் அப்படிங்கிறாரு இந்த இந்த பணத்துக்கு அப்படி என்னதான் இருக்குது இந்த உலகத்தில் சீடர்கள் மிகவும் வியப்பில் ஆழ்ந்தார்கள் இன்னைக்கு சொத்தை இழப்பது என்றால் வியப்பில் ஆழ்வது பெண் யார்தான் மீட்பு பெற முடியும் என்று தங்களிடையே பேசி கொண்டார் மனிதரால் இது இயலாது ஆனால் கடவுளுக்கு அப்படி அல்ல கடவுளால் எல்லாம் இயலும் என்றார் அப்போது பேதுரு பாரும் நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு விட்டு உண்மை என்னத்தை விட்டுட்டு வந்துட்டாரு ஒரு குடிசையை விட்டுட்டு வந்திருப்பாரு மாமியை கூட விட்டுட்டு வரல மாமிக்கு காய்ச்சல் அடித்தோடனே இயேசுவை கூப்பிட்டுட்டு போய்தான் குணமாக்குறாரு அதனால எல்லாவற்றையும் ஒரு வலையை விட்டுட்டு வந்திருப்பார் அதையும் பிடிக்கிறதுக்கு போயிட்டார் இயேசுவை கொலை செய்து சிலுவையில் அரைந்த பிறகு ஐ எம் கோயிங் ஃபிஷிங் அந்த வலையை எடுக்க போயிட்டார் மனிதன் அந்த பொருளோடு கொண்டிருக்கிற பற்று இந்த பற்று நிலை அடையணும்னா சாலமோனை போல ஞானத்தை கேட்கணும் அந்த ஞானம் என்னை நிறைத்து விட்டது என்றால் இந்த பொருளுக்கும் இந்த உலகத்தில் உள்ள பொண்ணுக்கும் இந்த உடல் அழகுக்கும் இடமில்லை அண்டவரை தேடு அது உன்னுடைய உடல் ஆன்மா அனைத்தையும் நிறைத்து விட்டது என்றால் இந்த உலக பொருளுக்கோ பொண்ணுக்கோ அழகுக்கோ அதிகாரத்திற்கோ எதற்கும் நீ ஆசைப்படுவதற்கு தேவையில்லை அதற்கு இயேசு உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தாயையோ தந்தையையோ பிள்ளையையோ நிலபிளான்களையோ விட்டு விட்டு எவரும் விட்டு விட்ட எவரும் இம்மையில் நூறு மடங்காகும் வீடுகளையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் தாயையும் நிலபுலங்களையும் இவற்றோடு கூட இன்னல்களையும் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டத்தோட மறுமையில் நிலை வாழ்வையும் பெறாமல் போகார் என்றார் ஆகையினால் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய நாள் ஆண்டு தேடுகின்ற நாளாக அமைவதாக இன்றைய ஞானத்தை தேடுகின்ற நாளாக அமைவதாக இந்த ஞானம் ஏசு இந்த ஞானம் சாலமோன் காட்டிலும் பெரியவர் அந்த சாலமோனை காட்டிலும் பெரியவர் அந்த நற்கர்ணையில் இன்று வருகிறார் உன்னோடு தங்குவதற்காக அந்த நற்கர்ணையை உன்னுடைய கரங்களை ஏந்தி பெறுகின்ற பொழுது இந்த உலகத்தில் உள்ள அதிகாரத்தையும் இந்த உலகத்தில் உள்ள பொன்னையும் பொருளையும் இந்த உலகத்தில் உள்ள அழகையும் பொலிவையும் விட பெரியது பெரியது அந்த ஞானம் உன் கையில் அந்த ஞானத்தை கையில் ஏந்தினி பெறுகின்ற பொழுது சாலமோனை காட்டிலும் அவர் பெற்ற அந்த ஞானத்தை காட்டிலும் பெரியவர் என் கையில் இருக்கிறார் என்ற ஆனந்தத்தோடு உண்டு குடிக்கின்ற பொழுது அந்த ஞானம் அந்த இயேசு கிறிஸ்து என்னுடைய உடல் உறுப்புகள் அனைத்திலும் ஒரு நிறைவை தருவார் அதுவே நிலை வாழ்வாக அமையும் ஆகையனால் ஆசிர்வதியும் ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கெல்லாம் சாலமோனுக்கு கொடுத்த அதே ஞானத்தை கொடுத்து ஆசிர்வதியும் ஆசிர்வதியும் அந்த ஞானம் எனக்குள் நுழைகின்ற பொழுது எல்லாம் எனக்கு கிடைக்கும் என்று நீர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீர் அமிக்கு குலுக்கு சரிந்து விழும்படி இம்மையில் நூறு மடக்கும் மறுமையில் நிலை வாழ்வு எல்லாம் கொடுக்கிறீர் ஆண்டவரே ஆனால் உண்மை மட்டும் என்னை தேட என்று எனக்கு அருள்தாரும் அருள்தாரும் ஆசிர்வதியும் ஞானத்தை கொடையாக பெற்ற அந்த சாலமோன் இந்த அகில உலகத்தையும் உமது ஞானம் என்ற செல்வத்தால் ஆண்டது போல நானும் உம்முடைய செல்வம் அந்த ஒப்பற்ற செல்வமாகிய வார்த்தையை பெற்றுக்கொள்வேனா அந்த வார்த்தை இன்றைய ரெண்டாவது வாசகம் எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் அதில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய வீட்டில் அந்த வாசகம் இருந்தாலே எல்லாம் இருப்பதற்கு சமம் அதை எடுத்து வாசித்தாலே நமக்கு ஒரு நிறைவு அதாவது அந்த எபிரியருக்கு எழுதிய திரும்பகத்தில் இறைவார்த்தை உயிருள்ளது ஆற்றல் வாய்ந்தது இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது ஆன்மாவையும் ஆவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருகிறது ஆகையினால் அந்த ஞானமோ சாலமோனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஞானம் இந்த இறை வார்த்தையில் இருக்கிறது அந்த இறை வார்த்தையை எடுத்து வாசித்து அந்த இறை வார்த்தையால் குத்தி ஊடுருவப்பட்டு நம்முடைய எலும்பு மூட்டையும் மச்சையையும் நிரப்பக்கூடிய எசைக்கேல் இறைவாக்கினரை போல நம்முடைய சிந்த சிந்தனைகளை நோக்கங்களை எல்லாம் மாற்றி ஞானம் ஒன்றே எனக்கு போதும் அந்த ஞானம் மனித உறவில் உருவில் வந்த இயேசு கிறிஸ்துவே எனக்கு போதும் என்ற மன நிலையோடு நான் என்று வாழ்வேனாக ஆசிர்வதியும் ஒப்பற்ற செல்வமாகிய என் ஏசு கிறிஸ்து என்ற ஞானத்தை கொடுத்து என்னை ஆசிர்வதியும் ஆமேன்